ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசரட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சை பயிறு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி பச்சை அரிசி எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இது நல்லா ஊறினப்புறம் இருக்கிற தண்ணியை வடிச்சுட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை போட்டு நம்ம தோசை மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி விடத்து வேண்டாம் இந்த ஒரு பாருங்கள் இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இது சோடா அதெல்லாம் எதுவும் போட தேவையில்ல உப்பு மட்டும் போதும் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு நல்லா மிக்ஸ் அப்புறம் இந்த மாவை எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாம் இன்னொரு பவுலில் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் வெங்காயமும் சீரகமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நம்ம இது வந்து மாவு வந்து புளிக்க வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல அரைச்சி அப்பயே தோசை ஊற்றிடலாம் இப்போ தவா சூடு பண்ணி அதில் நான் தோசை ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கல ஆனியன் இதை வந்து இது மேலே போட்டுக்கலாம் நல்லா வந்து ஃபுல்லாக கேஸை வந்து ஃபுல்லாக வச்சு ஊற்றுங்க ஹையில வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான ஆயில் இது பாயில் ஆகட்டும் பாருங்கள் அந்த கோல்டன் கலர் வந்திருக்கு இப்போ நம்ம இதை திருப்பிக்கலாம் அப்படியே போ மடிச்சுக்கலாம் இப்போ அப்புறம் இந்த சைடு ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அந்த சைடு ஒரு தேர்ட்டி செகண்ட் ஏன்னா நம்ம இதை திருப்பி போட்டு இது சொல்கிறதில்ல எப்பயும் தோசை சுடுற மாதிரி அப்படியே மடிச்சுக்கிறோம் அதனால் இப்போ இந்த அந்த சைடு வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆகிடுச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம பெசரட்டு ரெடி எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசை செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து புரோட்டீன் தான் இருக்குது ஹெல்த்து வெயிட் கன்சிடர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ